அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் பிரெக்னன்சி தமிழ் சேனல். நான் டாக்டர் பிரியா பேசுகிறேன். கரு தங்குறதுக்கான உணவுகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் டூ வீடியோ. நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலன்னா அது வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அது கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ கரு தங்குறதுக்கான உணவுகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய சத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட். இந்த நைட்ரேட் வந்து எந்த விதத்தில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் உங்கள் கர்ப்பப்பைக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கும். இரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு முக்கியம்னா கருவோட வளர்ச்சிக்கு இரத்த ஓட்டம் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் கருக்கு எல்லா சத்துக்களும் போய் சேர்ந்து அந்த கரு வந்து நல்லபடியாக உருவாகி அதுக்கு ஹார்ட் பீட் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நைட்ரேட் வந்து எந்த உணவில் இருக்குன்னா முக்கியமாக மாதுளம்பழத்தில் இருக்குது. இந்த மாதுளம்பழம் நீங்கள் டெய்லி ஒன்று எடுத்துக்கிறனால உங்கள் கர்ப்பப்பைக்கு நல்ல இரத்த ஓட்ட போகும், உங்கள் உடம்புலேயும் நல்லா பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து நைட்ரேட் இருக்கக்கூடிய காய்கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். நீங்கள் பீட்ரூட்டுமே டெய்லி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த நைட்ரேட்டோட சத்து கிடைக்கும். ஸோ அதனால ப்ரெக்னென்சி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் பீட்ரூட் ஜூஸாகவும் குடிக்கலாம், பீட்ரூட்டை சமைச்சும் சாப்பிட்லாம், நீங்கள் பீட்ரூட்டை எனி ஃபார்மில் கூட சாப்பிட்லாம். ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்லிக். நீங்கள் டெய்லி கார்லிக் வந்து 4 to 5 pieces வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ நல்லா அதிகப்படுத்தும். இந்த உணவுகள் நைட்ரேட் இருக்கிற உணவுகள்லாம் சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்லா பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், பீரியடும் ரெகுலர் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சியும் உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அடுத்த சத்து ஒமேகா 3. இப்போ மெயினாக காமனாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு ரீசன் வந்து பிசிஓடி தான். இந்த பிசிஓடிக்கான காரணம் ஒரு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா செல் டேமேஜ். அதாவது செல்லுங்கள் வந்து சரியாக வளராதனால அதில் டேமேஜ் ஆயிரும். இதை வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்ட்டே ஆனால் கூட அந்த கரு முட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கரு வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அப்போ தான் வந்து பீரியட்ஸாக வந்துடும். இப்படி இன்ஃப்ளமேஷன் உங்கள் உடம்புல அந்த செல் டேமேஜை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஒமேகா 3 ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஒமேகா 3 எதுலாம் இருக்குன்னா ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொழுப்பு, நல்ல கொழுப்பு சேர்ந்த சில மீன்கள், மத்தி மீன், இந்தியன் சாலமன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள்லாம் ஒமேகா 3 அதிகம். அதுக்கப்புறம் அவக்கோட பழம் இருக்கு இல்லையா, அதுலேயும் பச்சை கலரில் பட்டர்ஃப்ரூட், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா 3 அதிகம். அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயிலையும் இந்த ஒமேகா 3 அதிகம். அந்த ஆலிவ் பழத்துலேயும் கூட இந்த ஒமேகா 3 அதிகம். ஸோ இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் பிசிஓடி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த அவக்கோட பழம், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது அவசியம். அடுத்து முக்கியமாக நான் சொன்னேன் இல்லையா, ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ரெண்டு ஹார்மோனுமே ரொம்ப முக்கியம். ப்ரொஜெஸ்டரான்ங்கிற ஹார்மோனும் ரொம்ப முக்கியம், ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோனுமே முக்கியம். ரெண்டு ஹார்மோனுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில வெஜிடபிள்ஸு, லென்டில்ஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது சில பருப்புகள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சாப்பிடக்கூடிய எல்லா பருப்புகளுக்குமே ரொம்ப சத்து உள்ளது தான். ஆனால் இது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதிகப்படியாக அதை வந்து சமைச்சிட்றோம், வேக வச்சிடறோம், அதனால அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுது. ஸோ நீங்கள் பருப்பெல்லாம் வைக்கிறீங்கன்னா ஒரு 2 to 3 whistles அந்த ஷேப்பு மாறக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும். அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கொண்டக்கட்டலை, அப்புறம் பாசிப்பயிறு, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக உங்கள் ஹார்மோன் இருக்கும். நீங்கள் ஈவினிங் டயத்தில் மற்ற ஜங்க் ஃபுட்டோ இல்லை பேக்கெட் ஐட்டம் சாப்பிட்றது இந்த மாதிரி சுண்டல் வச்சு சாப்பிடுங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன உணவையும் இந்த உணவையும் நீங்கள் கண்டிப்பாக பீரியட் முடிஞ்சதுலேருந்தே டெஃபினட்டாக சாப்பிடுங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.